ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் அன்மகஸ் யூடியூப் சேனல். இது பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு பார்ட் ஒன்னை பார்த்துட்டு இதோட கண்டினியூஷனை பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்ட் ஒனில் நம்ம ட்ரேட் ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஐடிபிஐயோட 25 ஷேர் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ பார்க்கலாம், இதோட டோட்டல் ரிட்டர்ன் வந்து 0.0 இருக்குது. ஸோ நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓட விட்டு காமிக்கிறேன், ஏன்னா வந்து இது டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க இப்போனா மைனஸில் போயிட்டுருக்கு, -1.25 இருக்குது. ஸோ 1.25 1.5 ரூபா வந்து நமக்கு வந்து மைனஸில் போகுது. அதே மாதிரி திடீர்னு 0.0 நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கே வருது டோட்டல் ரிட்டர்ன். ஸோ நமக்கு வந்து ஒன்ஸ் இது பாசிட்டிவில் வந்தோடனே நம்ம வந்து விற்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில சார்ஜஸ் வந்து இவங்க எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கு மேலே விற்றோம் அப்படின்னா வந்து நம்ம போட்ட அமௌண்ட்டை எடுக்கலாம். அட்லீஸ்ட் போட்ட அமௌண்ட்டு ப்ளஸ் 1 ரூபா 2 ரூபா நம்ம வந்து ப்ராஃபிட் வச்சு எடுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து வாங்கின அமௌண்ட்டுக்கே விற்க வேணாம். நான் பட் ஆனால் இந்த வீடியோக்காக நான் வந்து இன்றைக்கே விற்கணுங்கிற கண்டிஷனுக்காக தான் இன்றைக்கே விற்கிறேன், சாரி உடனே விற்கிறேன். நீங்கள் வந்து மார்க்கெட்டு 3.5 வரைக்கும் நம்ம வந்து 3.5 நம்மளோட ஷேரை வந்து விற்றுறணும். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். மோஸ்ட்லி வந்து லாஸ்ட் மினிட்டில் வந்து மார்க்கெட் எப்படி வேணுமோ ரியாக்ட் பண்ணும். ஸோ வந்து ஓரளவு ப்ராஃபிட் வந்துட்டு அப்படின்னா போதும்ட்டு வந்துடுங்க, அதுதான் நல்ல விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து திடீர்னு கிராஃப் வந்து உட்காந்துரும். நான் இப்போயே இந்த வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ வரைக்கும் வந்து கிராஃப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. திடீர்னு நீங்கள் பார்க்கலாம் நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு கீழே ரொம்ப போயிடும். அப்பயும் நம்ம வந்து பயந்துடக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டோட ரொம்ப அதிகமாக கீழே போயிடும். ஸோ அந்த மாதிரி போயிட்டுன்னா நமக்கு வந்து ஹை ரிஸ்க்கு. அதனால் வந்து எந்த டைம் விற்கணுங்கிறத நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு சர்க்கிள்குள்ளாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டு வந்துட்டு அப்படின்னா விற்றுருங்க. ஒரு பேராசைப்பட்டு நம்ம விட்டுற வேணாம் இருக்குது எல்லாத்தையும். ஸோ இப்போ பாருங்கள், 38 ரூபா 30 பைசாவில் இருக்குது. ஸோ 38 ரூபா 30 பைசாலே தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு 1 ரூபா கிட்ட ஏறுனுச்சு, ஒரு 50 காசு கிட்ட ஏறுனுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன். ஆக்சுவலி நான் வந்து இந்த 1 ஹவருக்குள்ளார வந்து கவர் பண்ணோம். ஆல்ரெடி வந்து 30 மினிட்ஸ் போயிட்டு. ஸோ நான் வந்து 1 ஹவருக்குள்ளார கவர் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து விற்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அங்கே ஏன் 1.5 ரூபா நமக்கு வந்து ப்ளஸில் வருது மைனஸில் வருதுன்னா, ஒரு ஷேருக்கு வந்து நம்ம வந்து 38 ரூபா 30 பைசாவுக்கு வாங்கினோம். ஸோ ஒரு டைமும் அது வந்து 38 ரூபா 35 பைசாவுக்கு வரப்போ நமக்கு வந்து 1.25 ரூபா காமிக்குது. அதாவது 25 ஷேர் × 0.05 பைசா போட்டிங்க அப்படின்னா வந்து 1.25 ரூபா வரும். ஸோ அதனால தான் வந்து 25 பைசா 0.05 பைசா வந்து ஏறுறப்பையும் இறங்குறப்பையும் இங்கே வந்து 1.25 ரூபா ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் அகைன் கிளிக் பண்ணுறேன். நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்க்கலாம், திரும்ப மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. நம்ம மார்க்கெட் ரேட்டும் இப்போ ஆவரேஜ் ரேட்டும் ஒன்றா தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம வந்து மார்ஜின் ஒன்று சொன்னோம். ஆக்சுவலாக வந்து இப்போ பாருங்கள், அதில் இன்ட்ராடே இருக்குது, ஷேர் வந்து என்எஸ்சியில் இருக்குது, ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 8 ரூபா 13 பைசா காமிக்குது. நம்ம 200 ரூபா வேலெட்டில் வச்சுருந்தோம். நம்ம வந்து 191 ரூபா கிட்ட வந்து ஷேர் வாங்கிட்டு மிச்சம் வந்து 8 ரூபா 13 பைசா நம்ம வச்சுருக்கோம் இப்போதைக்கு. அது கீழே பார்த்திங்கன்னா மார்ஜின் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த மார்ஜின் வந்து என்ன அப்படின்னா 20% வந்து அவங்க எடுத்துப்பாங்க. 20% தான் வந்து மார்ஜினுங்கிற இடத்துல காமிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 38 ரூபா 35 பைசா, அதோட மார்ஜின் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 7 ரூபா 70 பைசா. ஸோ அதை தான் வந்து அங்கே அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ இப்போ எவ்வளோ இது வந்திருக்கு, அதே 1.25 ரூபாவில் தான் இருக்குது. பெரிய ஃப்ளக்சுவேஷன் இல்லை, ஏன்னா நம்ம வாங்கி ஒரு 20 நிமிஷம் தான் ஆகுது. மோஸ்ட்லி வந்து மார்னிங் ஒரு 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 9:30 எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுதோ, மோஸ்ட்லி வந்து அந்த டைமில் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ஓரளவு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் ஏறி அப்ளே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸ்பர்ட் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு லஞ்சுக்குள்ளரையெல்லாம் வந்து அவங்க ரிட்டர்ன் எடுத்துகிட்டு பேக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக அவங்க லெவலில் இருக்கப்போ ஓகே. பட் ஆனால் வந்து நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து மதியானம் ஒரு 12:30 தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அது வந்து லஞ்ச் டைமுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் போனோடனே வாங்கிடுவாங்க, லஞ்ச் டைமில் திரும்ப அகைன் விற்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் விற்கிறப்போ வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அப்பயும் பார்த்துங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம வாங்கினா ஓகே, அதுக்கப்புறமும் வந்து லஞ்ச் டைமுக்கு அப்புறம் ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு 12:30 to 1 o'clock வந்து நிறைய பேர் விற்றுருவாங்க மார்னிங் வாங்கிட்டு. ஸோ 38 to 40 cents இருக்குது, ஒரு ஷார்ட் டக்குன்னு மேலே போனுச்சுன்னா நம்ம வாங்கிடலாம். நம்ம வாங்கின அமௌண்ட்லேருந்து ஒரு 5 cents மட்டும் ஏறி இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 1.25 rupees பாசிட்டிவில் இருக்கும். ஸோ 38 to 35 cents நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கே திரும்ப வந்துட்டு, ஸோ இப்போ 0-0 இருக்கும் டோட்டல் ரிட்டர்ன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்கொயர் ஆஃப் பார்த்துங்க, அதாவது மார்க்கெட்டு மார்னிங் ஓப்பன் ஆகிறப்போ வாங்குறீங்க, மார்னிங் ஈவினிங் சாரி ஈவினிங் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளார நம்ம விற்றுணும். அதை நீங்கள் முக்கியமாக வந்து எப்பயும் மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து நார்மலாக நம்ம வச்சுருக்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ஷேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விற்கணும் வாங்கணும் அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வாங்கி இன்றைக்கி வச்சுட்டு எப்போ வேணுமோ எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் கூட விற்று போனோம். பட் ஆனால் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளாக இருக்கணும். நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நார்மல் ஹோல்டிங்கில் ரெகுலர் ஹோல்டிங்கில் வச்சுருக்கப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கு அந்த ஷேர் பாட்டுக்கு அது பொறுமையாக ஏறும் இறங்கும், நம்ம வேணுங்கிறப்ப விற்றுட்டு போயிடுவோம். பட் ஆனால் இதில் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ பட் ஆனால் வந்து எப்படின்னா ஹை ப்ராஃபிட்டும் வந்து இதில் தான் வரும். நம்ம நார்மலாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராஃபிட் வராது, சின்ன அமௌண்ட்லேயே தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இன்ட்ராடே பண்ணுறப்ப தான் வந்து ஹை லெவல் ப்ராஃபிட் எடுப்பாங்க. பட் ஆனால் அதே அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகம், போனாலும் மொத்தமாக போயிடும். இது ஒரு 2-3 rupees ஏறுனா டக்குன்னு விற்றுலான்னு பார்த்தா இது ஏறவே மாட்டுது. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 minutes கிட்டத்தட்ட ஆகிட்டு டோட்டலாக. நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ பார்க்கலாம், நான் வந்து ஒரு 1/2 hour கழித்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் மார்க்கெட் ரொம்ப டவுனில் போயிட்டு, நம்ம வாங்கின அமௌண்ட்டோட -2.50 போயிட்டு 2.50 rupees கிட்ட மைனஸில் போயிட்டு, அதாவது இப்போ ஷேரோட வேல்யூ வந்து 38.20 rupees வரைக்கும் போயிட்டுருக்கு. பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள், சின்னதாக மார்க்கெட்னு MKTன்னு போட்டு 38.20 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் நம்ம வாங்கின அமௌண்ட்லேருந்து 15 paisa கம்மியானதுனால இப்போ 2.5% வந்து நமக்கு லாஸில் காமிக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ 3.75 rupees நமக்கு வந்து மைனஸில் காமிக்குது. இது நார்மல் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ 1:15 டைமு. ஸோ திரும்ப நான் வெயிட் பண்ணுறேன். பட் ஆனால் கிராஃப் வந்து ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது. இது மொத்தமாக போயிட்டுனா அவ்வளோதான். இது இன்கேஸ் நம்ம வாங்கின அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே வந்துட்டுனா கூட நம்ம விற்றுலாம். நம்ம வந்து ஹை ப்ராஃபிட்டுக்கு எய்ம் பண்ணல, ஏன்னா நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோக்காக தான் பண்ணுறோம். இப்போ இதே ஒன்றுமே இல்லை, இதே வந்து இப்போது மேக்ஸிமம் வந்து நான் இப்போ வெறும் 200 rupees வச்சு நான் பண்ணுறேன். இதே வந்து ஒரு சில பேர் 1000-2000 rupees வச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இப்போ நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறனோ அதே 10 rupees கன்சிடர் பண்ணுவீங்க. அப்படி தான் அவங்க எடுப்பாங்க மோஸ்ட்லி. மோஸ்ட்லி நீங்கள் இதை வந்து ஷேர் சூஸ் பண்ணப்பி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ IDBI வந்து நான் வந்து முன்னாடியே வச்சுருக்க நார்மல் ஹோல்டிங் ரெகுலர் ஹோல்டிங் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷேரும் இந்த ஷேரும் வந்து எப்படி வந்து காமிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது வச்சுருக்கேன். இப்போ ஏறுது பாருங்கள், நம்ம வாங்கின அமௌண்ட்லேருந்து 5 paisa ஏறி இருக்குது, 38 to 40 paisa வந்துருக்குது. அப்படியே ஒரு 1 rupee டக்குன்னு வந்துட்டுனா ஒரு 39 rupees கிட்ட போனுச்சுன்னா விற்றுட்டு வெளில வந்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம. இதோட சார்ஜஸ் ஓவராலாக வந்து அவங்க காமிச்சிருக்க மாதிரி தான் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். நான் வந்து எல்லா ப்ரூஃபையுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து ஓவராலாக வந்து டிரான்சாக்ஷனுக்கு அமௌண்ட் எடுக்கிறாங்கங்கிறத. ஸோ அதே மாதிரி நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதும் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 days வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணி 1-2 days கழித்து தான் வந்து எல்லா கமிஷன் அமௌண்ட்டையும் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் 2 days கழித்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து மேபி கொஞ்சம் பேருக்கு வந்து கிராஃபோட வந்து கேண்டில் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ கேண்டில் சார்ட் நீங்கள் வேணால் இதில் பார்த்துக்கலாம். நமக்கு கேண்டில் பார்க்க வராது, நம்ம கிராஃப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 years போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபுக்கு பதிலாக கேண்டில் சார்ட்டும் காமிக்கும். ஸோ கேண்டில் யூஸ் பண்ணுறவங்க அது கேண்டிலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் எவ்வளோ போகுது, ஹை எவ்வளோ போகுது, அதே மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காமிக்கும். ஸோ வால்யூம் எவ்வளோ வால்யூம் இருக்குது, 11.11342 வால்யூம் வந்து இதில் ஓப்பனில் இருக்குது.
ஸோ கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்து இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மார்க்கெட் டெப்த்து. இதில் வந்து பை ஆர்டர் எவ்வளோ போகுது, செல் ஆர்டர் எவ்வளோ போகுது அப்படிங்கிற காமிக்கும். ஸோ பாருங்கள், பை வந்து 37.21% போயிட்டுருக்கு, செல்லு வந்து 62.79% போயிட்டுருக்கு. ஸோ வந்து நிறைய பேர் வந்து விற்கிறவங்க தான் அதிகம் வாங்குறவங்களோட. ஸோ அதுதான் இது. அதே மாதிரி பிட் ரேட் எவ்வளோ வந்து ஏலத்தில் கேட்குறாங்க, அதே மாதிரி எவ்வளோக்கு அது போகுது அப்படிங்கிறது தான் அது கீழே கொடுத்துருக்குது. ஸோ ஒரு ஒரு குவான்டிட்டியும் பார்க்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம முன்னாடி நம்ம இது வாங்குறப்ப நம்ம வந்து லிமிட் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பிட்டில் வரும், சாரி ஆஸ்கில் வரும், அந்த நம்ம கேட்குற ப்ரைஸுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேட்டப்பயும் நம்மளோட கவுண்ட்டு இதில் வந்திருக்கும். இதில் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஷேர் எவ்வளோ போயிட்டுருக்கு, அகைன் 38.40 ரூபா தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன க்ரோவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் அதை மேலே வந்து நம்மளோட ஷேர் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க அமௌண்ட் ஷேரோட வேல்யூ என்னங்கிறது காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரிவென்யூ, ப்ராஃபிட், நெட்ஒர்த், இயர் பை இயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லை வேறு ஒருத்தவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க நான் வாங்க போகிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை புதுசாக வாங்குறீங்கிறப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் பற்றி எல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பேரால் வந்து கெஸ் பண்ணவே முடியல. ஸோ இப்போ வாங்க 38.40 ரூபாயே இருக்குது. ஸோ ஏன்னா வந்து கோவிட் டைமில் வந்து திடீர்னு மாறுது மார்க்கெட். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து சடனாக ஃபால் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க்கு தான். பட் ஆனால் அதே அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும் பெஸ்ட்டு பிளேஸ் வந்து இது தான். ஸோ ரிஸ்க் இருக்க இடத்துல தான் சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள், அவைலபிள் பேலன்ஸ் 00 காமிக்குது எனக்கு. நான் வந்து அதில் வந்து 8.15 ரூபா நமக்கு இருந்துச்சு, நம்ம வந்து வேலெட்டில் வச்சுருந்தோம். நான் இப்போ இந்த வீடியோக்கு இன்பிட்வீனில் வந்து என்ன பண்ணிட்டேன், மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு ஒரு சிப் பே பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக வந்து ஒரு 1991 ரூபாயை வந்து ஆட் பண்ணி 2000 ரூபா சிப் பே பண்ணிட்டேன். ஸோ அந்த 8.15 ரூபாவை நான் செலவு பண்ணிட்டேன். நான் ஏன் அந்த 8.15 ரூபாவை செலவு பண்ணதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட்டில் தெரியும் நமக்கு வர ரிட்டர்ன் எவ்வளோ வந்து நமக்கு வந்திருக்கு 200 ரூபா போட்டு அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ டோட்டல் ரிட்டர்ன் பாருங்கள், 1.25 ரூபாவில் இருக்குது. இப்போதைக்கு டைமு 2 ஆகிட்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், அதில் வந்து பை வேல்யூ வந்து நம்ம காமிச்சிருக்கு, 25 ஷேர் நம்ம வாங்கியிருக்கோம், ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 38.35 ரூபா போயிட்டுருக்கு, டோட்டல் வேல்யூ 958.75 ரூபா. அது எதனாலனா லெவரேஜ், 5x லெவரேஜ்னால நம்ம வந்து 5 மடங்கு நம்மகிட்ட இருக்க அமௌண்ட்டோட நம்ம 5 மடங்கு வாங்கிக்கலாம். ஸோ நான் 200 ரூபா வச்சுருந்தேன், 1000 ரூபாய்க்கு உள்ள அமௌண்ட்டை வாங்கி 1000 ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ 958 ரூபாய்க்கு நம்ம இப்போ இந்த ஷேரை வாங்கியிருக்கோம். ஸோ விற்கிறப்பையும் வாங்குறப்பையும் நமக்கு வந்து 5 மடங்காக போகும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸில் வந்து ரிலீஸ்டு அன்ரிலீஸ்டுன்னு ஒன்று பார்த்து இருக்குது பார்த்தீங்களா. ரிலீஸ்டுனால் நம்ம வச்சுருக்க அமௌண்ட் ஷேரெல்லாம் விற்றதுக்கப்புறம் அதெல்லாம் ரிலீஸ்டில் வரும். ஸோ அன்ரிலீஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் வந்து இந்த 25 ஷேரை வச்சு நமக்கு வந்து டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ வந்துகிட்டு இருக்கோ அந்த இடம் அந்த அமௌண்ட் வந்து அதில் காமிக்கும். ஸோ அதுதான் ரிலீஸ்டு அன்ரிலீஸ்டு. இப்போ பாருங்கள், மார்க்கெட் நல்லா பேரிட்டு இப்போ பாருங்கள், 6.25 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. கிராஃபை முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். சரியான டைமு, அழகாக விற்றுட்டு வெளில வந்துடலாம். கிராஃப் பாருங்கள், 38.55 ரூபா போயிட்டுருக்கு. 38.65 ரூபா போயிட்டு, இதான் கரெக்டான டைமு, செல் பண்ணிடலாம், செல் பண்ணிடலாம். நமக்கு இதுவே போதும், இதுக்கு மேலேயே நமக்கு வந்துடும். எக்ஸிட்னு ரைட் சைடில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே கேட்கும், கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே, செல் ஆர்டர் செல் சக்ஸஸ்ஃபுல்னு ஆகிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் டன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேலெட்டுக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், மேலே இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே வந்து 0 ஆகிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பை வேல்யூ வந்து 25, ஆவரேஜ் ப்ரைஸ் 38.35, டோட்டல் வேல்யூ 958.75 நம்ம வாங்கினது. செல் பண்ணது பாருங்கள், 25 ரூபா, 25 ஷேர் வாங்கியிருக்கோம், ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 38.60 ரூபா. அதேமாதிரி டோட்டல் வேல்யூ வந்து 965 ரூபா. நம்ம 958 ரூபா 75 பைசாக்கு வாங்கி 965 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு 6.25 ரூபா நம்ம வந்து கமிஷன் வச்சு ஹை ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்கோம். ஸோ கீழேயும் பார்க்கலாம், ரிலீஸ் வேல்யூவில் 6.25 ரூபா நம்ம காமிக்கும். ஸோ இப்போ நம்ம விற்றாச்சு, நம்மளோட இப்போ வேலெட்டில் பாருங்கள், 191 ரூபா 94 பை 191 ரூபா
64 பைசா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 8 ரூபா 15 பைசா நான் வந்து ஆல்ரெடி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்தோம்னா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு தெரியும். நான் வந்து இதை உடனே பண்ணல, இதை வந்து பண்ணி முடித்து நெக்ஸ்ட்டு கடைசியில் ஃபைனலாக ஒரு ஸ்னாப்பை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா அது வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணி முடித்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வருதோ, ஐ மீன் இப்போ வந்து நமக்கு வந்து 6 ரூபா 25 பைசா நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆணுச்சு. ஸோ அதில் வந்து கமிஷன்லாம் போக அவங்க வந்து 5 ரூபாய்க்கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட்னு சொன்னாங்க. அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ட்ரேட் பண்ணி 1 டே கழித்து தான் நமக்கு வருது. ஸோ வந்து 2 டே கழித்து தான் நம்மளால் வந்து விட்ரா பண்ண முடியும். ஸோ அதை திரும்ப சொல்லிடுறேன், ஏன்னா ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு பார்க்காதீங்க. ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணி T+1 டே அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ட்ரேட் டே ப்ளஸ் 1 டே எக்ஸ்ட்ரா எடுத்து தான் அவங்க கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், நம்மளோட ஆர்டர் டீட்டெயில் இன்வாய்ஸ் எல்லாம் இங்கே காமிக்குது. ஸோ ரிலீஸ்டு அமௌண்ட் அன்ரிலீஸ்டு அமௌண்ட் நான் முன்னாடியே சொன்னேன். ரிலீஸ் அமௌண்ட்னால் நம்ம வந்து விற்றுட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டு 6 ரூபா 25 பைசா. அன்ரிலீஸ்டு அமௌண்ட்டுனால் நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் தான் வந்து அன்ரிலீஸ்டு அமௌண்ட்டுன்னு காமிக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஸ்டாக் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவில் வந்து உங்களுக்கு நிற்கும். அது என்னன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்கி விற்றுட்டீங்க அப்படின்னா இன்றைக்கே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் வராது. நெக்ஸ்ட்டு டே அடுத்த நாள் ட்ரேட் பண்ணி அடுத்த நாள் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் க்ரெடிட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு மற்ற அமௌண்ட் எல்லாம் வந்துடும், பட் ஆனால் ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் அவங்க நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரோ ஆப்லேருந்து ஒரு SMS வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட ஸ்டாக்லாம் விற்றுட்டோம், இருந்தாலுமே நமக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாருக்குமே நார்மலாக ஒரு அலர்ட் பண்ணுறாங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்க எல்லாருக்குமே. என்னென்னா என்னென்ன ஓப்பன் பொசிஷன்னா காலையிலேருந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. பெனால்ட்டி போடுறத தவிர்க்கணும்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா நாங்களே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா ப்ளஸ் GST நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிமைண்டர் SMS மாதிரி நம்ம யாராருனா இன்ட்ராடே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வருது. ஸோ 3:10 நீங்கள் வந்து நீங்கள் இன்ட்ராடே பண்ணுனா அதில் விற்றுருங்க. விற்று முடிச்சிடுறது தான் சேஃபான சொல்யூஷன் இதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட 8 ரூபா 13 பைசா நம்ம வந்து 200 ரூபா வேலெட்டில் நம்ம விற்றது போக நம்மகிட்ட இருந்தது. ப்ளஸ் இப்போதைக்கு நம்ம வேலெட்டில் 196 ரூபா 93 பைசா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 205 ரூபா 06 பைசா இப்போ நமக்கு வந்து 200 ரூபா போட்டு 205 ரூபா 06 பைசா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பார்க்கலாம், 5 ரூபா 06 பைசா மட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் எனக்கு நெக்ஸ்ட் டே தான் கிரெடிட் ஆனிச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் டே ஸ்க்ரீன்ஷாட்டு. இதில் பார்க்கலாம், IDBI வாங்கின அமௌண்ட்டு, IDBI விற்ற அமௌண்ட்டு, ரெகுலேட்டரி சார்ஜஸ்னு ஒரு 0.23 பைசா எடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ்னு 0.05 பைசா எடுத்துருக்காங்க, GST 0.18 பைசா எடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ரோக்கரேஜ்னு 0.96 பைசா எடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக எடுத்த அமௌண்ட்டு. ஸோ ஓவராலாக இன்ட்ராடே பை அண்ட் செல் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். உங்கள் டவுட் எல்லாம் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.